இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, மிக 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 முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து நாம் பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் மாதம் 12ஆம் தேதி தமிழ் மாதத்தில் சுபக்ரத வைகாசியுடைய 29ஆவது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சக்தி வாய்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் இந்த ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதத்துடைய விசாகமானது வருது. அதாவது வைகாசி விசாகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் வருது. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வைகாசி விசாகம் மிக பிரம்மாண்டமான ஒரு விசேஷமான ஒரு நாள். ஸோ நாளைய இந்த நாளில் முருக வழிபாடு நாம் செய்யணும். முருக வழிபாடு வீட்டில் நாம் நாளை நாள் எளிமையாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தோடு கூடி வரக்கூடிய நாள். ஸோ இந்த மாதத்துக்கு சிறப்பே இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் தான். ஸோ வைகாசி விசாகம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய நாள். ஸோ இந்த நாளில் முருக வழிபாடு செய்கிறது மிக முக்கியம். ஸோ நாளை நாள் முருக வழிபாடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகம் தோன்றுற புராண கதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் புராண கதையை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நாளைய ஞாயிற்றுக்கிழமையை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வைகாசி விசாக வழிபாடு கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க, எப்படி பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்கலாம். தமிழ் மாதத்தில் 2வது வரக்கூடிய மாதம் வைகாசி மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷப ராசியில் பயணம் செய்வார். இந்த மாதத்தில் விசாக நட்சத்திர நாளான நாளை நாள் முருகப்பெருமான விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுனால எதிரிகளுடைய தொல்லைகள் நமக்கு நீங்கும். அது மட்டும் இல்லாமல் வெல்வினைகள் நீங்கி வளமான வாழ்க்கை அமையும், வேலை வாய்ப்பு பெருகும், காரிய வெற்றி கிடைக்கும். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வைகாசி விசாகம் வைகாசி 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் 12ஆம் தேதி வருது. ஸோ நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை வருது அப்படிங்கிறதுனால, லீவ் நாள் அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் முருக வழிபாடு செய்கிறதுல நாளை நாள் கவனம் செலுத்தி முருக வழிபாடு செய்யுங்க. சரி வாங்க, வைகாசி விசாக வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். விசாகம் அப்படிங்கிறது ஞானத்துக்குரிய ஒரு நட்சத்திரம். வைகாசி விசாகமான நாளை நாள் விரதம் இருந்து பால் குடம் பால் காவடி எடுத்து முருகப்பெருமானை வணங்கிறது ஞானமும் கல்வியும் இல்லாதவங்களுக்கு பெருகும். ஸோ துர்தேவதைகளுடைய கொடுமைகள் நமக்கு இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து பால் குடம் எடுத்து பால் காவடி எடுத்து முருகப்பெருமானை அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்கிறதுனால அந்த கொடுமைகள் எல்லாம் நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வைகாசி விசாகமான நாளை நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானை பால் குடம் எடுத்து பால் காவடி எடுத்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாத உங்களுக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நாளை நாள் விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் மோர் பானகம் தயிர் சாதம் ஆகியவற்றை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏழை எளியோர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். ஸோ மோர் பானகம் தயிர் சாதம் இந்த மூன்றில் எது வேணாலும் நீங்கள் தானம் கொடுக்கலாம். பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் கொடுக்கலாம். விரதத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் மேற்கொள்ளலாம். ஸோ வைகாசி விசாகமான நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், யமதர்மன் அவதரித்த நாள் கூட. ஸோ அதனால் நாளை நாளில் யமனுக்கு ஒரு விளக்கேற்றி தனி பூஜை செய்து வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து நீண்ட ஆயுள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் யமதர்மன் வழங்குவார். ஸோ வைகாசி விசாகத்தில் யமதர்மன் பூஜை செய்வதற்கு உகந்த நாள் தான். யம பூஜை செய்வதால் நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வழங்குவார். அதே போல் வைகாசி விசாகமான நாளை நாள் விரதம் இருந்து முருகனை தொழுது வழங்கினால் உங்களுக்கு பகை இருந்ததுன்னா அது விலகும், துன்பம் இருந்ததுன்னா நீங்கும். நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்கிறது அவ்வளோ ஒரு இது வந்து உங்களுக்கு கொடுக்கும். மெயினாக இதெல்லாம் தானம் செய்கிறது திருமண பாக்கியம் கெட்டும், குழந்தை பெற உண்டாகும், குளம் தலைக்க ஓங்கும்,
ஆபத்துக்கள் எல்லாமே வந்து அகலும். ஸோ வைகாசி விரதம் இருக்கக்கூடியவங்க நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதிகாலையில் 4.5 மணி அளவில் இருந்து 6 மணிக்குள் குளித்து முடித்து நாள் முழுவதும் விரதம் இருக்கணும். அவ்வாறு இருக்க முடியாதவங்க நாளை நாள் காலையில் 6 மணிக்குள்ளேயாவது எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு முருகப்பெருமான காலையில் வழிபாடு செய்யணும். நாளை நாள் விரதம் இருக்க முடியாதவங்க ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ளலாம், மற்ற நேரம் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அப்படி இருக்க முடியாதவங்க உணவு எல்லா நேரத்தையும் சாப்பிட்டாலும் உப்பு இல்லாமல் சாப்பிடலாம். ஸோ முருகனுக்குரிய 6 எழுத்து மந்திரங்களான ஓம் சரவண பவா, ஓம் முருகா என்பவற்றில் ஏதாவது ஒன்றை பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நாள் முழுவதும் சொல்லணும். ஸோ கந்த சஷ்டி கவசம் இதெல்லாம் வந்து கேட்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நாள் முழுவதும் சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று மாலை வேளையில் விளக்கேற்றி வழிபாடு செய்யணும். முருகன் கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய மலை இருந்ததுன்னா அங்கே சென்று கிரிவலம் வர்றது விசேஷம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல விரதம் இருக்கிறவங்க அனைத்து செல்வங்களும் கிடைக்க பெறுவீங்க. நாளை நாள் மாலையில் விளக்கேற்றி முருகனுக்கு ஏதாவது தயிர் சாதம் அன்னதானம் பண்ணிட்டு அதற்கு பிறகு நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். நாளை நாள் சிம்பிளா வைகாசி விசாகத்துல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு இதுதான். ஸோ இந்த வழிபாடு நீங்க நாளை நாள் மேற்கொண்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நீங்கும், எல்லா வகையான வளங்களும் கிடைக்கும். ஸோ வைகாசி விசாகத்துல நாளை நாள் விரத முறை பார்த்தீங்கன்னு வச்சுங்க எளிமையா இப்படிதான் இருக்கணும். ஸோ இதனை தொடர்ந்து வைகாசி விசாகத்துடைய புராண கதையை பத்தி உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த விசாகம் எப்படி தோன்றுன அப்படிங்கிற புராண கதையை சொல்றேன். தெரிஞ்சுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து புராண கதை வேணுங்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க. சிவபெருமானின் பெருமையை உணராத பிரம்மதேவர் மற்றும் இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் சூரபத்திரனுக்கு பயந்து அவன் நடத்திய யாகத்தில் கலந்து கொண்டனர். அதனால் அவர்கள் அனைவரும் பெரும் துன்பத்தில் துவளும் நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவர்களுக்கு ஏற்பட்டது. உங்கள் அம்சம் பொருந்திய சக்தியை தவிர வேறு எந்த ஒரு சக்தியாலும் எங்களுக்கு அழிவு வரக்கூடாது என்று ஆல்ரெடி சிவபெருமான்கிட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரத்தை பெற்றிருந்தான் சூரபத்ரன். அவன் மட்டும் கிடையாது, அவனோட சகோதரர்களும் அந்த வரத்தை வந்து பெற்றிருந்தனர். அந்த வரத்தை பெற்றதுனால தேவர்களை இவங்க ஈஸியாக துன்புறுத்து செய்து வந்தனர். சூரபத்ரனால் தேவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவலைப்பட்டு ரொம்பவே வந்து மோசமான நிலையில் இருந்திருக்கிறாங்க. அவங்க ஏவிய பணிகளை செய்ய பல பணியாளர்கள் தேவலோக வாழ்வு என்று இன்பக் கலப்பில் மிதந்து வந்திருக்கிறாங்க சூரபத்ரன். ஸோ இந்த ஏவல் பணி செய்யக்கூடிய தேவர் குளமில் பிரம்மதேவரும் கூட தப்பவில்லை. பிரம்மதேவரும் இதில் மாட்டிக்கிட்டாரு. பல ஆண்டு காலமாக சூரபத்ரன் மற்றும் அவனது சகோதரர்களால் துன்பம் அனுபவித்து வந்த தேவர்கள் சிவபெருமானை நோக்கி தவம் மேற்கொண்டிருக்கின்றனர். ஸோ அவரை சந்தித்த நந்தி எம்பெருமானிடம் அனுமதி கேட்டு கைலின் கதவி அருகே காத்திருந்தனர். எதற்கும் பலனில்லாமல் பல நாள் போயிற்று. செய்த பாவங்கள் அவர்களை துரத்தி வந்தன. இறுதியாக சிவபெருமானை தரிசித்து தங்கள் துயரங்களை போக்கும்படி மன்றாடி கூறியிருக்கின்றனர். அதற்கு சிவபெருமான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிவபெருமான் அம்சத்தில் உருவாகக்கூடிய குமரனால் தான் சூரபத்ரனுக்கு அழிவு நேரும் என்று கூறியிருக்கிறாரு. ஸோ இவனிடம் வளர்ந்து வரக்கூடிய பார்வதியின் மீது சிவபெருமானுக்கு மையல் வரும் வகையில் மன்மதனை கொண்டு காமபானத் தொடுக்க சொல்லுங்கள் என்று கூறினார். அதன்படி பிரம்மதேவர் மன்மதனை அழைத்து சிவபெருமான் மீது மன்மத அம்பு தொடுக்கும்படி கூறினார். ஸோ நெருப்பு வடிவலான ஈசனின் கோபத்தை பற்றி தெரிந்திருந்ததால் பயந்து போன மன்மதன் எவ்வளவோ மறுத்தும் பிரம்மதேவர் விடவில்லை. இறுதியில் என் சாபத்திற்கு ஆளாவா என்ற பிரம்மதேவரின் மிரட்டலுக்கு அடிபணிந்தான் மன்மதன். ஸோ நந்தி தேவரிடம் அனுமதி பெற்று உள்ளே சென்ற மன்மதன் யோக நிலையில் இருந்த சிவனின் மீது அந்த பானத்தை தொடுத்தான். அந்த அம்பு அவரை தொடும் முன்பாகவே அனைத்தும் அறிந்த ஈசன் தன் நெற்றி கண்ணை திறந்து மன்மதனை எரித்து சாம்பலாக்கினார். தேவர்கள் அனைவரும் பயத்தில் நடுங்கி போயிருந்தனர். அவர்கள் ஈசனின் முன்பு போய் அவரை துதித்து பாடத் தொடங்கினர். சாந்த நிலைக்கு வந்த ஈசன் இமயமலை சென்று பார்வதியை மனமுடித்து கைலாயம் திரும்பினார். அப்போது தேவர்கள் அனைவரும் சர்வேஸ்வரா, இவ்வுலகில் தங்களுக்கு சமமானவர் எவரும் இல்லை, ஆயினும் சூரபத்ம அசுரர்களை அழிக்கும் வகையில் எங்களுக்கு நிகரான மைந்தனை தங்கள் தந்தருள வேண்டும் என்று வேண்டினர். தேவர்களுக்கு மேலும் துன்பம் அளிக்க விரும்பாத சிவபெருமான் தனது பழமையான 6 திருமுகங்களை கொண்டார். ஈசன் தத்புருஷன், அகோரம், வாமதேவம், சத்யஜாதம், அதமுகம் எனும் அந்த 6 முகத்திலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றினர். சூரியனை காட்டிலும் பன்மடங்கு ஒளி பொருந்திய அந்த தீப்பொறிகள் வெளிக்கொணர்ந்த சத்தமும் வெப்பமும் அம்பிகை தேவர்கள் அனைவரையும் நடுநடுங்கு செய்தனர். பின்னர் அந்த 6 தீப்பொறிகளையும் கங்கையில் விடும்படி அக்னி மற்றும் வாயு தேவர்களுக்கு சிவபெருமான் உத்தரவிட்டார். அவர்கள் அதனை கங்கையில் சேர்த்தனர். கங்கை அந்த 6 தீப்பொறிகளையும் சரவண புகையில் கொண்டு போய் சேர்ப்பித்தது.
அங்கு ஆறு தீப்பொறிகளும் ஆறு அழகிய திருவுருவம் கொண்ட குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை ஆறு தாமரை மலர்கள் தாங்கின. ஸோ இப்படி தான் ஆறுமுக பெருமான் அவதரித்தது. இது நடந்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வைகாசி விசாகத்தன்று. ஸோ விண்ணை முட்டும் அளவுக்கு முழங்கக்கூடிய வானவர்கள் வையகத்தில் அனைவருக்கும் வாழ்வெழுத்து வந்து விட்டான் ஆறுமுக பெருமான் என்று எங்கும் ஒரே முழக்கம் ஏற்பட்டது. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னு வைகாசி விசாகம் உருவாயிருக்கு. ஸோ வைகாசி விசாகம் இப்படி உருவானதுனால இன்று நாளில் நாமளும் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக நிச்சயம் நமக்கும் எல்லா வகையான வளமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ வைகாசி விசாகத்துடைய புராண கதையும் வைகாசி விசாகத்தில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேத்துக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அனைவரும் வைகாசி விசாகத்தில் வழிபாடு செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.